பொது தேர்வு எழுதியிருக்கின்ற நீங்கள் முதல் திருப்பு தேர்வு இரண்டாம் திருப்பு தேர்வு இரண்டையும் எழுதியிருக்கின்றீர்கள். அனைத்தையும் சிறப்பாக செய்திருப்பீர்கள். அதே போல் மூன்றாம் திருப்பு தேர்வையும் சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த மூணு திருப்பு தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை தொகுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பொது தேர்வுக்கு அதிலிருந்து வினாக்கள் வருவதற்கு கிட்டத்தட்ட 80 மதிப்பெண்ணுக்கு அதிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நன்கு திறம்பட தயாரித்து விடை குறிப்புகளை கட்டுங்கள் என்றால் நிச்சயம் அனைவரும் வெற்றி பெறுவீர்கள் என்ற வாழ்த்துக்களுடன் இயல் 7 நமக்கு முக்கியமாக வரக்கூடிய வினாக்கள் பாருங்க. இப்ப நம்ம மூன்று திருப்பு தேர்வுக்கும் நிறைய நம்ம வரக்கூடிய வினாக்களை எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை கொடுத்துருக்குறோம். நிச்சயமாக நீங்க வந்து அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப படிச்சு எழுதி பார்த்து ரீகார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப எளிதில் உங்களுக்கு பொது தேர்வில் அந்த வினாக்கள் வரும்பொழுது விடை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். வாருங்கள் பதிவுக்குள் போகலாம். முதலாவது வினா, பாசவர் வாசவர் பல் நின விளைஞர் உமனர் இவர்கள் குறித்து சிலப்பதிகாரம் காட்டக்கூடிய வணிகர்கள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாசவர் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். பாசவர்னா வெற்றிலை நிற்பவர். நம்ம வெற்றிலை போட்டா பாசம் பிடிப்போம் இல்லையா, அப்படி கார பிடிக்கும் இல்லையா, அப்ப அந்த ஞாபகம் வச்சுக்கணும். பாசவர் அப்படின்னா வெற்றிலை நிற்பவர். பாசவர் பாசவர்னா மனம் நிறைந்த பொருட்களை விற்பவர்கள். புரியுதுங்களா? இதுல இந்த பாசவர் அப்படிங்கிற போது பட்டை லவங்கம் ஏலம் சோம்பு இதெல்லாம் வருது இல்லையா, வாசம் ஊட்டக்கூடிய பொருட்கள் உணவுக்கு அது வாசம். அது மட்டும் இல்லை, அகில் சந்தனம் ஜவ்வாது போன்ற வாசனை பொருட்கள் விற்பவர்களையும் வாசவரம் தான் சொல்லுவேன். புரியுதா? நறுமண பொருட்கள் விற்பவர்கள் வாசம். வாசம்னா நறுமண பொருட்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் லிங்க் கொடுத்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? வாசவரம்னா நறுமண பொருட்கள் விற்பவர்கள். அடுத்தது பல்நிலை விளைஞர். பல்நிலைன்னா பல வகையான இறைச்சிகள், ஆட்டுக்கறி கோழிக்கறி மற்றும் பல்வகை பறவைகளுடைய இறைச்சிகள் விற்கக்கூடியவர்கள் தான் நம்ம என்ன சொல்றோம், பல்நில விளைஞர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது உமனர். உமனர்னா உப்பு விற்பவர்கள். உப்பு நம்ம ஈஸியா நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ பாசவர்னா வெளியில விற்பவர், வாசனம் வாசவர்னா நறுமண பொருட்கள் விற்பவர், பல்நில விளைஞர்னா பல வகையான இறைச்சிகள் விற்பவர்கள், அடுத்தது உமனர்னா உப்பு விற்பவர்கள். உப்பு குறித்து ஈஸியா உடலுக்கு அரை மதிப்பெண் ரெண்டு மதிப்பெண் சுலபமா வாங்கிட்டு வரலாம். அடுத்தது பாருங்க, மேற்கேற்றி பாடப்படுவது நோக்கம் என்ன. இதுல எட்டு மதிப்பெண்ல வரக்கூடிய மிக மிக முக்கியமான வினா. மேற்கேற்றி அப்படிங்கிறது புகழ், உண்மையான புகழ், மன்னனியினுடைய புகழ், அவருடைய சிறப்புகள். இது காலம் கடந்தும் மன்னனுடைய சிறப்பையும் அந்த நாட்டினுடைய வளத்தையும் காலம் கடந்து மக்கள் மனதில் நிற்க வேண்டும் என்பதற்காக கல்லீர் செதுக்கினார்கள். புரியுதா? அதுதான் மெய்கீர்த்தி. ஈஸியா உண்மையான புகழ், கீர்த்தின புகழ், உண்மை உண்மையான புகழையும் மன்னர்கள் தன்னுடைய நாட்டினுடைய வளத்தையும் சிறப்பையும் காலம் கடந்து மக்கள் மனதில் நிற்குமாறு கல்லீர் செதுக்கிறார்கள். கல்லீர் செதுக்கிறதா என்னது மெய்கீர்த்தி. அதுதான் மெய்கீர்த்தி பாடப்படுவதனுடைய நோக்கம். காலம் கடந்து மக்கள் இந்த தன்னுடைய புகழ், இப்ப ராஜராஜன் சோழன் காலத்துல கல்வெட்டுகள் எழுப்பப்பட்டன. புரியுதுங்களா? ராஜேந்திரன் சோழன் ஆட்சி காலத்திலேயே எழுப்பப்பட்டன. அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி மன்னர்கள் இருந்திருக்காங்க, இவ்வளவு சிறப்புகள் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போ அந்த புகழ் மன்னனுடைய புகழும் வளமும் காலம் கடந்து மக்கள் மனதில் நிற்பதற்காக செதுக்கப்பட்டது, கல்வி செதுக்கப்பட்டதா மெய்கீர்த்தி பாடப்படுவதனுடைய நோக்கம். மக்கள் அறியணும், பின்னால வரக்கூடிய மக்களுக்கும் தெரியணும். அடுத்தது பாருங்க, இது சிற்றர்கள் மொழியில வரக்கூடிய சிலமிச்செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களினுடைய பாடத்தில் வரக்கூடிய வீணா. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்றிதழ்கள் மாப்போ சிவஞானம். பாருங்க, அதுக்கு நம்ம இந்த 1வது பாயிண்ட்க்கு ஒரு மதிப்பெண், 2வது பாயிண்ட்க்கு ஒரு மதிப்பெண். நூல் வாங்குவதற்கு போதிய பணம் இல்லாத வறுமை நிலையிலும் பழைய புத்தகங்கள் இருக்கும் கடைக்கு இவர் செல்வார். யாரே மாப்போ சிவஞானம் அவர்கள் பழைய புத்தகங்கள் வாங்கக்கூடிய கடைக்கு போவாரு. அங்கே தனக்கு உணவுக்காக வைத்திருக்கக்கூடிய பணத்தில் என்ன பண்ணுவார், அந்த புத்தகங்களை வாங்கி படித்து பட்டினி கிடந்து தான் பசியாக இருந்தாலும் கூட அறிவு பசியை என்ன பண்ணார், தீர்த்து கொண்டார். புரியுதுங்களா? அப்போ நூல் வாங்குவது
வாங்குவதற்கு புதிய நூல் வாங்குவதற்கு இப்போ மாதிரி நம்ம சொன்னோம்னா அப்போ கொடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா. அப்போ அவருக்கு புத்தகம் வாங்குறதுக்கு போதிய பணம் இல்லை. ஆனாலும் கூட என்ன பண்ணாரு அந்த பழைய புத்தகங்கள் இருக்கக்கூடிய நூல் நூல்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போவாரு. அதில் நூலுக்காக தான் சாப்பிடுவதற்காக வைத்திருந்த அந்த பணத்தை கொடுத்துட்டு பழைய புத்தகங்களை வாங்கி படித்தார். அப்போ நூல் வாங்குவதற்கு இது ஒரு கேள்வி, பழைய புத்தகம் கிடைக்க போகிறது ஒரு ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது அந்த புத்தகத்தை வாங்கி தான் பசியாக இருந்து அறிவு பசியை தீர்த்து கொள்வார். இது ரெண்டாவது பாயிண்ட் சரிங்களா. இந்த ஒன்றொன்றுக்கு ஒரு ஒரு மதிப்பெண். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுமான இடங்களில் அப்போ ஒருவர் ஒரு செயலை பற்றி மேலும் மேலும் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஒக்கமாக கொடுப்போம் இல்லையா. அதுதான் பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறியாங்க பாருங்க. நம்ம ஒக்கமாக கொடுக்குறோம். அடுத்தது இது வந்து பல்வேறு செய்திகள் தொடர்ந்து வரும்போது நம்ம கமா கொடுப்போம் இல்லையா. இப்போ நம் சங்க காலத்தில் சேர கமா சோழ கமா பாண்டியர்கள் ஆண்டு வந்தனர் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் பாண்டிய நாட்டு பெருமையை சொல்லி சோழ நாண்டு சிறப்பை சொல்லி பரிமையத்தில் நம்ம கமா கொடுக்குறோம். சேர நாண்ட வாழ்வினை காட்டினமா நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்து இது மாபோ சிறுமியான அவர்களுடைய கூற்று. நமக்கு இங்கே ஒரு ஒரு நிறுத்த குறியீட்டுக்கு அறமதிப்பேன் சரிங்களா. பாருங்க இங்கு ஒரு அரை அந்த கமாவுக்கு ஒரு அரைமதிப்பேன், இங்கு சோழ நாட்டை சிறப்பை சொல்லி அங்கு ஒரு அரைமதிப்பேன், சேர நாட்டை வாழ்வியலை காட்டி அங்கு ஒரு அரைமதிப்பேன். அடுத்தது முடிவு பெறும் பொழுது வாக்கிய முடிவு பெறும் போது முற்றுப்புள்ளி இடுவோம் இல்லையா புரிஸ்டா, அதுக்கு ஒரு அரை மதிப்பெண். மொத்தம் இரண்டு மதிப்பெண். சரி அடுத்தது பாருங்க புறத்திணை இலக்கணம் பொழுது புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணை பொழுதுங்க. வெற்றி வெற்றிக்கு ஆப்போசிட் திணை என்ன கரந்தை இல்லையா. ஆனிறை கவர்ந்தல் வெற்றி, ஆனிறை மீண்டல் கரந்தை, வஞ்சி வஞ்சிடம் கொண்டு போருக்கு செல்லுதல் வஞ்சி திணை, காஞ்சி எதிர் ஊன்றல் ஆப்போசிட் திணை எதிரெதிர் திணைகள், நொச்சி எயிர் காத்தல் மதில் காத்தல் நொச்சி, மதில் முற்றுகையிடுதல் உளிமே. இதுதான் எதிரெதிர் திணைகள். எனதருமை மாணவ செல்வங்களே நீங்கள் அனைவரும் நன்கு ஊன்றி கவனித்து படிக்க வேண்டும். நிச்சயம் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் என்ற வாழ்த்துக்களுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி.